ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திக்காஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன தீபாவளி ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். அதாவது இந்த ரெசிபி இதுவரைக்கும் நான் மைசூர் பாக்கே செஞ்சது கிடையாது, எப்படின்னு கூட செய்ய தெரியாது. நான் செஞ்சு நிறைய தடவை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் ரெசிபி தான், வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்களே மைசூர் பாக்கு செய்யலாம். மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு தான். கடலை மாவு வந்து நான் இன்றைக்கி எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் கடலை மாவு நல்லா சலிச்சுக்கோங்க. ஏதாவது பூச்சியோ இல்லை சின்ன சின்ன கட்டிகளோ எதுவும் இருக்கக்கூடாது, அந்த குருணையே இருக்கக்கூடாது. நல்லா சலித்து கரைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. 100 கிராம் கடலை மாவு. வெயிட் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எல்லாமே இதே அளவு டம்ளர் வச்சு நம்ம அளந்துக்கலாம். அதனால் வெயிட் மிஷினே வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு டம்ளரையும் நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு 3 டம்ளர் சர்க்கரை, அதாவது 100 கிராம் கடலை மாவுக்கு 300 கிராம் சர்க்கரை, 1:3 அப்படிங்கிற கணக்கில் சர்க்கரை எடுக்க போகிறோம். கடலை மாவு ஃபஸ்ட் 100 கிராம் எடுத்து ஜலிச்சு வச்சாச்சு. இப்போ 300 கிராம் சர்க்கரையும் அளவெடுத்து தனியாக வச்சுருங்க. சர்க்கரைக்கு அப்புறமா அடுத்த 300 கிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தது. நான் வந்து 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து வீட்லேயே காய்ச்சின நெய் எடுத்திருக்கிறேன். நெய் கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் ஆயில், 200 கிராம் நெய். இது வந்து நீங்கள் 300 கிராம் நெய்யாக போட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது. இதில் 150 ஆயில், 150 நெய் கூட வச்சுக்கலாம். அது உங்கள் சௌரியம் தான். நெய் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க 200 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 200 கிராம்லேயுமே ஒரு 10-20 கிராம் கம்மியாக தான் மைசூர் பாக்கு பிடிக்கும். அதனால் 300 கிராம். அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு காய்ச்சறக்காக 100 கிராம் தண்ணி, அதாவது 100 ml தண்ணி. இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இதே மெஷர்மெண்ட் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வெயிட் மெஷர் இல்லாதவங்க வீட்டில் கப்பு வந்து ஒரே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேக்கு வந்து நெய் தடவி வச்சிடணும். நம்ம கடைசியில் வேகமாக எடுத்து ஊற்றுறப்போ வந்து அந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. முதலே ஒரு பிளேட்டில் நெய் தடவிடுங்க. இப்போது அந்த பாத்திரத்தில் வச்ச கடலை மாவு கூட ரீஃபைண்ட் ஆயில் தனியாக 100 ml வச்சோம் இல்லையா, அதை வந்து உள்ளே ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை பாகுல வந்து அப்படியே கடலை மாவு தூவி நம்ம கிளறலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இல்லைன்னா கடலை மாவு கட்டி பிடிக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடலை மாவை கரைச்சி வச்சிடறோம். அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த சர்க்கரையை வந்து 300 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த 100 ml தண்ணியோட சர்க்கரை கரையணும்னா 1 கம்பி பதம் வரணும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை, ஒரு பதம் எல்லாம் கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்தாலே போதுமானது. ஆக்சுவலி நம்ம வந்து இரும்பு வடை சட்டி யூஸ் பண்ணி செய்கிறப்போ அந்த கிளறக்கு அந்த பதமெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் புதுசாக செய்கிறவங்களால அது பண்ண முடியாது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அதுதான் சௌரியம் உங்களுக்கு. சக்கரை நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்து கரைஞ்சு கொதிச்சு வந்தால் போதும். நம்ம எண்ணெய் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. கட்டியெல்லாம் வரவே வராது, அதனால் நம்ம பயப்படாமல் உள்ளே ஊற்றலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கை விடாமல் கிளறுங்க. பட் நான்ஸ்டிக் பேனில் வைக்கிறப்போ பெருசாக அடிப்பிடிக்காது. இருந்தால் கூட நம்ம கிளறதுக்கு வந்து கை விடாமல் கிளறனா கரெக்டாக இருக்கும். நெய் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றணும். எடுத்தோன்னே அந்த 200 ml நெய் உள்ளே ஊற்றக்கூடாது. ஒரு கரண்டி உள்ளே வச்சு அப்பப்போ ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி அந்த மாதிரி நெய் விட்டு விட்டு அந்த நெய் உறிஞ்சணும். இப்போ ஊற்றிருக்கிற நெய் வந்து பாருங்க நல்லா உறிஞ்சிருச்சு. உறிஞ்சினா மறுபடியும் அடுத்த கொஞ்சம் நெய் ஊற்றணும். அந்த மாதிரி நெய் வந்து உறிஞ்ச ஊற்றினா தான் அந்த பதம் வந்து கரெக்டாக வரும். ஃப்ளேம் வந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் மீடியம் டு ஸ்லோ அந்த ரேஞ்சிலே வச்சுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்க என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அப்படியே நல்லா அந்த கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நெய் வந்து உள்ளே சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பதத்துக்கு இப்போவும் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் உருண்டு வர மாதிரி ஒன்று சேர்ந்து தண்ணியாட்ட அந்த கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நான் நெய்யை வந்து ஒரு 4-5 முறை அந்த மாதிரி பிரித்து தான் ஊற்றுறேன். அந்த 200 ml நெய்யும் ஒட்டுக்கா அப்படியே உள்ளே ஊற்ற கிடையாது. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட மைசூர் பாவு வந்து நம்ம ஒரு 75% ரெடி ஆயிடுச்சு. அந்த பாருங்க அப்படின்னு நுரைச்சி வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இதுனா அந்த பதம் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டு அப்படியே எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது பார்த்தீங்களா. நல்லா அப்படி உருட்டினா உருட்டி உருட்டி பண்ணுறப்போ ஒன்று சேர்ந்து வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜெலாம் வரப்போ ஃப்ளேமை நல்லாவே ஓரளவுக்கு குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் கை விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
இந்த அளவுக்கு அப்படியே நுரைச்சி வருது பாருங்க, அப்படியே அது வெடிச்சு வெடிச்சு பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. அப்படியே இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடிய பதம். அதாவது அப்படியே நுரைச்சி வரும் பார்த்தா, மேலே அந்த பபிள்ஸ் வந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு மாதிரி திரு திருன்னு பொங்கி வர மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்போ நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு உடனே எடுத்து பிளேட்டில் கொட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அந்த நெய் ஊற்றுனதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அப்படியே பாத்திரத்தில் உருட்டி 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 நல்லா அந்த ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி வந்து, இது சூடும் தனியும் நீங்கள் எடுத்து கொட்டினா வந்து சீக்கிரமாக உள்ளே வந்து செவக்காமல் மைசூர்பா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே கலரில் இருக்கும். ரொம்ப சூடோடு எடுத்து கொட்டுறப்போ நடுவில் செவந்து போயிடும். அதுக்காக தான் இந்த கிளறது. எது வரைக்கும் கிளறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெய் மறுபடியும் உள்ளே ஊற்றுற நெய் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம கிளறலாம். இன்னும் ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா நம்ம ஊற்றின 200 ml வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுப்புட்டு இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த சூடும் தனியும் உள்ளே இருக்கிற நெய் வந்து லைட்டாக கணிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி அந்த எக்ஸ்ட்ரா நெய்யை கூட ஒரு கரண்டி அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நெய் வந்தது நானும் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நிதானமாக கட் பண்ணலாம். உடனே அவசர அவசரமாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது ஆறுனதுக்கப்புறம் ஏன் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணப்பனா அந்த சூடும் தனியும் நீங்கள் அவ்வளோ கொதிக்க கொதிக்க எடுத்து பிளேட்டில் கொட்டினீங்கன்னா நடுவில் மைசூர்பா அந்த சூட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பொறுன்னு அந்த ப்ரௌன் ஷேடு வரும். மேலேயும் கீழேயும் ஒரு கலரில் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் ஊற்றுறப்போ கலர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே கலராக இருக்கும் மைசூர்பாக்கு. இப்போ உடைக்கிறேன் பாருங்கள், அப்படியே மாவு மாதிரி வாயில் வச்சாலே கரையிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பேப்பரில் பட்டர் பேப்பர் மாதிரி குப்புற கவுத்து நீங்கள் அழகாக வேணுங்கிற சைஸ் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் சர்க்கரை, 100 கிராம் மாவு, 400 எண்ணெய் ப்ளஸ் ஆயில் 300, 700 கிராம் அப்போ கிட்டத்தட்ட மைசூர்பாவும் அதே அளவுக்கு நமக்கு வரும். 700 கிராம் மைசூர்பா வரும். நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சூப்பராக போதுமான அளவு மைசூர்பா. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மைசூர்பா நான் செஞ்சதே இல்லை, அது பயங்கர கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பொறுமையாகவே நீங்கள் செய்யலாம். ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி அந்த பதம் எந்த இடத்துல வருது, எங்கே மறுபடியும் நுரைச்சி வர ஆரம்பிக்கிறப்ப எங்கே ஆஃப் பண்ணணும், கீழே எடுத்து வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் தட்டில் கொட்டி கட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து உங்கள் வீட்டில் நீங்களும் மைசூர்பாக்கு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.